வணக்கம், வெல்கம் டு IamSEKAR சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பாலியில் இருக்க ரொம்ப ஃபேமஸான தனாலாட் கோவில். இந்த கோவில் வந்து பீச் ஓரத்தில் இருக்குது. தனாலாட் அப்படின்னா வந்து சீ லேண்டுன்னு அர்த்தம். கோவில் வந்து ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதோட லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கூகுள் மேப்பை வச்சுட்டு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருந்தோம். கூகுள் மேப் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே ட்ராவல் வச்சுட்டு தான் இது மாதிரி சின்ன சின்ன தெருவுக்குள்ளெல்லாம் பூந்து போயிட்டுருந்தோம்ன்றது. ஏன்னா ஒருத்தரையும் கேட்க முடியாது, அவங்களுக்கு அவ்வளோவா இங்கிலீஷும் தெரியாது. கோவில் இருக்க ஏரியாவுக்கு ரீச் ஆகிடுச்சு. இங்கேயே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு போயிருந்தோம். டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 60,000 இன்டர்நேஷன் ருப்பியா ஃபாரினர்ஸ்க்கு. நம்ம காசில் வந்து 300+ வரும். இங்கேயே ஒரு பார்க்கிங் இருக்குது. முதல்ல அங்கே கொண்டு போய் வண்டி நிறுத்தினோம். அப்புறமா தான் செக் பண்ணப்போ வந்து உள்ளுக்குள்ளே நிறைய பார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து அப்புறம் திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போய் உள்ளுக்குள்ளே கொண்டு போய் பார்க் பண்ணிட்டோம். இல்லை, இந்த ரோடில் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்து பைக் எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ரண்ட் பார்க்கிங்கில் போட விட உள்ளே கொண்டு போய் போட்டுட்டோன்னா நம்ம நடக்கிறது கொஞ்சம் மிச்சமாகும். இங்கே இந்த கோவில் வந்து 16th century வந்து டாங் ஹியாங் நிரர்த்தா அப்படின்ற ஒரு நாளாக கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அவர் ட்ராவல் பண்ணி சுற்றி வரும்போது இங்கே வந்து ஒரு நைட் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. ஸ்டே பண்ணோடனே இங்கே வந்து ஏன் சீலேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அலைகள்லாம் அரிச்சு அரிச்சு கடல் வந்து அரிச்சு அரிச்சு வந்து அந்த லேண்டை வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது பாருங்கள், இந்த ஒரு கோவில். இங்கே வழக்கம் போல் இந்த கோவிலையும் அலௌடு இல்லை. பேக் டு த ஸ்டோரி. அவர் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இந்த இடம் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னோடனே அங்கே இருக்கிற லோக்கல் ஃபிஷர்மேன்லாம் சேர்த்து இங்கே ஒரு கோவில் கட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இந்த கோவில் கட்டியிருக்கிறாங்க. இது உள்ளேயே சின்னது பெருசாக வந்து ஒரு 4-5 கோவில் இருக்குது. ஆனால் எதுலேயுமே அலௌடு கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா கடல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது, அலைகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. அதனால தான் அது அந்த பாறைகளை அரிச்சு அரித்து அதை ஒரு ஷேப்பு கொண்டு வந்திருக்கு. உள்ளேயே நிறைய கடைகள் இருக்குது. சாப்பிட்றதுக்கும் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் மாதிரியும் இருக்குது. மொத்த கோவிலோட ஸ்ட்ரக்சருமே வந்து பீச் எண்டில் தான் இருக்குது. அங்கே பார்க்குறோம் இல்லையா, அதோட எண்டில் வந்து ஒரு கோவில் இருக்குது. அதை முதல்ல பார்த்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பித்தோம். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கேயுமே குப்பை இப்போ எல்லாம் எதுவும் இல்லாத நல்லா ரொம்ப நீட்டாக க்ரீனரியாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நடக்கிறதுக்கே நல்லா இருந்தது. முதல்ல பார்த்த அந்த ஸ்ட்ரக்சர் இது தான். இது உள்ளே இதோட எண்டில் வந்து கோவில் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இதுவுமே அலௌடு இல்லை, ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து நிறுத்திடுறாங்க. ஸோ இதுதான் எண்ட் பாயிண்ட்டு. இதுக்கு மேலே அலோவ் பண்ணுறதில்ல யாரையுமே. இது உள்ளே இருக்க ஒரு கோவில், வழக்கம் போல் பூட்டியிருந்தது. ஸோ அப்படியே மேலே ஏறி அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா வந்து அந்த பிரதானமான ஹிந்து கல்ச்சர் மாதிரியே தான் இருக்குது. இது ஒரு ப்ரேயர் ஹால் மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தது. பார்த்துட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வழக்கம் போல் இங்கேயும் கொஞ்சம் தூரம் நடக்க தான் செய்யணும். ஸோ நடக்க கஷ்டப்படுறவங்க வராமல் இருக்கிறது பெட்ரு. அப்படி இது இன்னொரு கோவில் உள்ளே இருக்குது. வழக்கம் போல் இதுலேயும் அலோடு இல்லை. இதில் சைடில் இறங்கி நடந்து போனோம்னா நல்ல வியூ, அப்படியே ஹோல் பீச்சை பார்க்கலாம். எக்ஸலண்ட்டாக இருந்தது அந்த வியூலாம். அங்கேருந்து பார்த்தா இந்த கோயில் தெரிஞ்சது. அதை பார்த்துட்டு நான் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டேன். இது எப்படி இருந்துச்சுன்னா, இன்னும் காமிக்ஸ் புக்கில் வரும் இல்லையா, அந்த கோட்டைகள், அந்த பெரிய கோவில் கடலுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு பிளேஸ். அப்படியே மனசு மயக்கிருச்சு. உடனே அந்த இடத்துக்கு போயிடணும்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். வழக்கம் போல் உள்ளுக்குள்ள அலோடு இல்லை, பட் எவ்வளோ தூரம் அலோவ் பண்ணாங்களோ அது வரைக்கும் போயிடலான்னு சொல்லிட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நான்.
ஸோ அப்படி நடக்க ஆரம்பித்தோடனே இதுதான் வந்து இந்த தனாலாட்டோட ஐக்கானிக் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சின்னது பெருசுமா மற்ற இடங்கள்லையும் பார்க்கலாம். அப்படியே இறங்கி நடந்து போக ஆரம்பிச்ச அந்த கோவிலுக்கு, இந்த வழியாக இறங்கி நடந்து போனோன்னா பீச்சுக்கு போயிடுறோம். கடல் வந்து ஃபுல்லாக லேண்டை அரிச்சிருக்கு, ஒரு பாறையை தனியாக விட்டுட்டு நடுவில் இருக்க ஏரியாவை பூரா அரிச்சிருக்கு. ஸோ அந்த பாறையில் தான் அவர் வந்து 16th century வந்து கோவில் கட்டியிருக்கிறார். இந்த அழகை பார்த்துட்டு தான் இங்கே கோவில் கட்டினா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கட்டியிருக்கிறாங்க. அந்த கோவிலுக்கு வழக்கமெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ இதுதான் என் பாயிண்ட்டு, இங்கே நின்று நம்ம பார்த்துக்கிற வேண்டியதுதான். கோவில் மேலே அலோவ் பண்ணுறதில்ல, ஆனால் கீழே ஒரு தீர்த்தம் இருக்குது, அதுக்கு போனால் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தோம்னா உள்ளே போய் நம்ம அந்த தீர்த்தத்தை பார்த்துட்டு வரலாம். இது வந்து பாலிக்கு வந்தால் ஒரு மிஸ் பண்ணக்கூடாத பிளேஸ். இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இங்கே வரதா இருந்தால் வெயில் இல்லாதனால காலையில் வர்றதான் பெட்ரு. ஏன்னா ஈவினிங்கில் வந்து சன் செட் ஆகிறதுல வந்து நமக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எடுக்க முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். நல்ல சூப்பரான பிளேஸ். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வேறு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.